அவர் இறந்து விட்ட அன்றைக்கு இந்த இரு குழந்தைகளும் என்னை பிடித்து கொண்டு அப்பா என்று அழுதார்கள். தலைவர் கேட்டார் என்றார். இந்த ரெண்டு பேரும் சொன்னேன், நான் ரெண்டு பேரும் போயிட்டு தலைவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்தார். அன்றையில் இருந்து இன்றைய வரையில் அந்த குழந்தைகளுக்கு நான் தான் அப்பாவாக இருந்து செய்கிறேன். எனக்கு பெண் இல்லை, எனக்கு பெண் இவள் தான். என் வயதிலே பிறக்காத ஒரு பெண் ஆகியனால அதுக்கு ஒரு வாரம் நம்மால் ஒன்றும் முடியலன்னா பேசிட்டு அது வந்துடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். அதெல்லாம் கிடையாது, வேலை கிடையாது. அது உடனே அப்பா இதான் கொடுக்க வந்துக்கிற நினச்சி கூடாது இல்லையா. அது பணம் கட்டுறது கொடுத்தா கொஞ்சமான காசு இருந்தாங்க சரி கொடுக்கலாம், எங்களுக்காக தப்பத்தில். அதுமெல்லாம் அதெல்லாம் விட நம்முடைய ரமேஷனுடைய தொகுதி ஆகியனால போட்டு போகிறோம். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் எப்பவுமே கூட்டத்துக்கு போனால் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அதுலேயும் சுப்பிரமணியம் கூட்டத்துக்கு போனால் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாம் இவர் பேசிடுவார், நாம் கொஞ்சமாக பேசி போயிடலாம் பாரு, இல்லைன்னா மற்றவங்க முதல்ல நாம ஆரம்பிச்சு கொடுக்கலாம். ஆகையினால் ஆனால் ஒரு மாவட்ட கழக செயலாளன் என்று சொல்வதற்கு தண்ணீரும் காவேரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவது சோழ மண்டலமேனு ஒரு பாட்டு. தண்ணீர் என்று சொன்னால் அது காவேரி தண்ணியை தான் குறிக்கும். மன்னன் என்று சொன்னால் அது சோழ மன்னனைத்தான் குறிக்கும். நாடு என்று சொன்னால் அது சோழ நாட்டைத்தான் குறிக்கும். மாவட்ட கழகம் என்று சொன்னால் அது சுப்பிரமணியத்தை தான் குறிக்கும் என்கிற அளவுக்கு பணியாற்றக்கூடிய நண்பர். ஆகையினால் அத்தகைய எல்லாவற்றையும் விட என்னன்னா, அவர் சொன்னார் நம்ம ஊருக்கும் தான், நானே தென்சென்னை வாசி தானே, இங்கே தான் நான் கோட்டூரத்திலே தான் 85-80 இருக்கேன். 89 வரையும் இங்கே தான் ஓட்டு வச்சுருந்தேன். சைதாப்பேட்டையில் ஒரு செயற்குழு கூட்டம், சைதாப்பேட்டை நிற்கிறேன்னு நானே எழுதி கொடுத்துருந்தேன், கலைஞர்கிட்ட. வீராசாமி அங்கே ஏதோ ஒரு வடசென்னையில் கொடுத்தார். பேசும்போது தலைவர் சொன்னார், நீங்கள் ரெண்டு பேரும் வடஆர்காடு மாவட்டம், ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டீங்கன்னா நான் வடஆர்காட்டில் யாருக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுன்னாரு. நான் எழுந்த நான் வாபஸ் வாங்கிறேன். ரெண்டு பேரும் ஒரு காலம் வீராசாமி முந்திரி கூடாது பாருங்க. ஆனால் நான் சொன்னேன், அடே நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் போகிறதுல என்ன கிடைக்கிறது போய்டு. அந்த மாதிரி அதுவரையில் நான் இன்றைய வரை இருந்தாலும் இப்போ போகிறேன் வர்றேன், இங்கே தான் மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள்லாம் இங்கே இருக்கு. ஆகையினால் எந்த சொந்த ஊருக்கு என்ன தொகுதிக்கு போய் அவர்களுக்கு பாதிப்பேன், இதையாவது நம்மால் முடிந்தது இதையாவது செய்து விட்டு வருவோமே என்று தான் வந்திருக்கேன். காலை காலையில் கேட்டார் தலைவர், என்னண்ணே எங்க நான் தம்பி இப்போ தான் பேசிக் ஒர்க் முடிஞ்சிருக்கு, இனி என்னால் எவ்வளோ போக முடியுமான்னாரு. அவர் சொன்னார், நீங்கள் உடல்நிலை கருதி அங்கங்கே கொஞ்சம் பக்கமாக போயிட்டு வாங்க, ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேணான்னாரு. அன்றைக்கி எங்கே கூப்பிட்டுனாரு இங்கேன்னு சொன்னேன், இங்கே எங்கன்னு கேட்டார், இவர் தொகுதியை சொன்னேன். அப்படியா என்னாரு, சரி இருள். ஆகையினால 8ஆம் தேதி நாச்சந்தையில் பேசணும் நாங்கள். அப்புறம் நாம் சேலம் தருமபுரி அந்த ஊர்களெலாம் அப்படி போயிட்டுருப்போம். ஆகையினால பட்டு இந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுகிற நம்பர் 1 கான்ஸ்டன்சி தென்சென்னை அதில் ஒன்று மட்டும். ஆனால் என்ன பண்ணாலும் சில சடங்குகள் உண்டு. இந்த சடங்குகள் உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அந்த உன் பேர் தமிழ்ச்சி, அது பேர் தமிழிசை. கொஞ்சம் மாறினா அடானாவிலிருந்து வேற ராகத்துக்கு போயிடும். தமிழிச்சி தமிழிசை தமிழி தமிழ் கொஞ்சம் பார் பிரேக் ஆகிடும். ஓட்டு கேட்கும்போது ஜாக்கிரதையாக கேட்கணும், தமிழிச்சி கேட்கணும், தமிழிசைன்னு அதுக்கு போயிடும். ஆகையினால அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. குமரி ஆனந்தன் நாங்கள்லாம் கோஷன் பிளாக்கில் இருக்கும்போது என் வீட்டில் என் பின் வீட்டில் இருந்தவர், அதுவும் அது மாதிரி தான். இது மாதிரி கவுன் போட்டுன்னு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அது தலைவராகி கவுனராகி ஒரு கல்யாணத்தில் அதை லீட் என்னை முதல்ல பேச விட்டு லீடர் நாளை பேச விட்டாங்க. இங்கே வாண்ண நீ எல்லாம் தலைவர் பின்ன அது சொல்லியே பேசுது, அண்ணன் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருப்போம், அதுக்காக என்ன தலைவராக கேட்குறாருன்னு.
ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்கிருதம் பார்த்துருக்கலாம், குரு பைசனமும் மாறி போச்சு அது. ஆமாம், இல்லைன்னா அது கவர்னரை விட்டு வருமா? ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னருங்க, இங்கேயும் அங்கே ஒரு கவர்னர், என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. நான் தான் எழுந்தது சாப்பிட வேண்டியது, ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது, நிம்மதியாக இருக்கும். அரசன் நம்பி புருஷனை கற்றுக்கிட்ட கதையாக போச்சு எனக்கு. பாவம் பாவம், எனக்கு அது புட்ட எனக்கு தெளிவாக ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன், அம்மா என்னம்மா பண்ணியிருக்கேன் நீ இது போய். அதுவும் போய் போய் சவுத்து மெட்ராஸ் எங்கேயாவது அப்படி இப்படி பின்னால் போயிருந்தா கூட ஏதோ அது அப்படி பேசலாம். இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ். இங்கே வரலாமா? பாவம், உள்ளூரில் ஓனா பிடிக்காமல் அசூரில் ஆனை பிடிச்சானா இன்னொருத்தன் அங்கே வந்துட்டேன். அது மாதிரி ஆகியனால நீ ஒன்றும் கவலைப்படாது. சுமதியை பொறுத்த வரையில் ஷீ ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லமெண்ட். பார்லமெண்ட்டில் போனால் ஒன்று வச்சுங்க, பாட தெரிஞ்சவன் தான் கச்சேரிக்கு போகணும், ஆட தெரிஞ்சவன் தான் மேடைக்கு வரணும், குஸ்தி தெரிஞ்சவன் தான் மல்யுத்தத்துக்கு போகணும், பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும். பார்லிமெண்ட்டில் பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும், ஒன்று ஹிந்தி தெரியணும். தெரியாத கொடுக்க காப்போக்கான்னு பேசக்கூடாது, அவனை தெரிஞ்சு எல்லாருக்காரும் அவன் தெரியும். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும். இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்து கட்டியிருக்காங்க, இப்படி வரிப்பா என்ன ஒரு தூளம் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன வெள்ளக்காரன் கட்ட பருவம் கட்டணும். போகலாமா காப்பி குடிக்கிறதுக்கு? என்ன பேசுகிறாங்க? என்ன பேசி போய்ப்பாரா வாடா, நாம் இல்லாதான் நடக்குவது பாவம். அப்புறம் என்ன, ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க? ஏடா சேடை வைக்கலன்னு, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லையா? நான் நாளைக்கு வரேன். இதுதான் அந்த எம்பி. அங்கே போனால் ரெண்டு தெரியணும், அதெல்லாம் முடியாது. இங்கிலீஷ் தெரியல தமிழ் தெரியலன்னு வச்சுக்கோ, எங்ககிட்ட வந்துடணும். எங்க சட்டசபைக்கு இதில் என்ன ஒன்றா பேசலாம், வாடா வாடா நில்றா, சகல அனர்த்திகளை விடலாம். இது ஒரு மாதிரியான இடம், இங்கே வந்துடலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. எனக்கு என்னன்னு கேட்டால், சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவ வந்து காலேஜில் எம்ஏ படித்து, ஷேக்ஸ்பியர் படித்து, ஷெல்லி படித்து, கீட்ஸ் படித்து, பைரன் படித்து, கிளர்க் படித்து, எல்லா ஷேக்ஸ்பியரிங்களை படித்து ஆங்கிலத்தில் புலமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது. இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் நிற்க போட்டாங்க. நான் கேட்டேன், யாரை கேட்டு வந்த நீ கேட்டேன், தலைவர் சொன்னார்ன்னா சீட்டு கொடுக்கலன்னு என்ன கேட்டேன். அப்புறம் ஓட்டு விட்டான். ஆனால் பார்லிமெண்ட்டில் போனவுடனே ஃபஸ்ட்டு பேசினாங்க, அரே ஃபஸ்ட்டு பேசினாங்க, சபையே அருந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு, ஒரு எல்லாம் இங்கிலீஷு, கொட்டேஷன் கொட்டேஷன் மேலே கொட்டேஷன் கொட்டேஷன், ஒன்று பேட்டு பேக் பேத்தில் ஒன்று இருக்குது, வாங்க மச்சட்டா பைனீஸில் ஒன்று இருக்கு, கதில் பண்ணி இதில் பண்ணி ஷேக்ஸ்பியரில் அடி அடி அடின்னு அசந்து போயிட்டான். டிஎம்கே இல்லையா, டிஎம்கே இல்லையா அப்படின்னா இந்த அதாவது சுமதி சுமதி வர்றது, நாங்கள் சுமதியில் கூப்பிடுவோம், அதை கூப்பிட்டு அதை படம் தமிழ்ச்சி என்னென்னா இது யாரா விடுறதுன்னு வேற ஒருத்தர் பிடிச்சி அவனால பேசுகிறான். அந்த பொம்பளை கூட பிஜேபியில் ஒரு பொம்பளை பிடிச்சி விட்டா அவ்வளோ இருக்கிறான். அந்த அளவுக்கு அந்த 544 50 கிட்டத்தட்ட 543 பேர் 50 பேர் அதில் சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடுகொடுக்க வேண்டும் என்று ஒரு இதே மாதிரி படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால் அந்த இடத்திலே தனித்து நின்ற ஒரு எம்பி தமிழச்சி தங்கப்பாட்டி தான். அப்படிப்பட்டவர் தான் அங்கே போனோம், இல்லாதவங்க நம்ம ஊரில் நின்றுணும். சட்டசபைக்கு வரலாம், பஞ்சாயத்து போர்டு போகலாம், தலைவர் தனக்காக கையெழுத்து போட்டு பில்லு எடுக்கலாம். ஆகியனால அது போட்டுக்கூடும். நூறு இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை, எங்கூரில் இருக்கிற தலைவர். அதனால் சுமதி போனதுக்கு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், நீங்கள் ஒரு நல்லவரை அனுப்பினீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன,
முன்னெல்லாம் இப்போ முன்னையெல்லாம் வந்து இந்த எங்களுக்கு ஆட்சி வரும், நாங்களா நீங்களா நீங்களான்னு போடுவோம், யாரோ ஒரு கட்சி தொகு இன்னொரு கட்சி வந்துடும். அது அல்ல இப்போ. இப்போ நாம் மோடியை போன்னு சொன்ன ஆட்சி இறங்க வேண்டும் என்று சொல்லுவது நாம் போய் உட்கார்றதுக்கு இல்லை. அப்போ உங்கள் கட்சி வராதா இந்தியானா? அதான் வரும். ஆனால் அதில் உட்கார்றது ரெண்டாவது. முதலில் பிஜேபி அரசாங்கம் வெளியே போகணும். ஏன் போகணும்? 10 வருஷம் ஆண்டுட்டாங்க அதுக்காகவா? இல்லை, 16 வருஷம் ஆண்டா காங்கிரஸ், அப்புறம் அண்ணா வந்து தான் தூக்குனாரு. இங்கே அது மாதிரி தான், அது மாதிரி அதுக்காக இல்லை. அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்து கெட்டது செய்து தான். இப்போ அவங்க சொன்னாருங்க, ஒரு நான் போன தேர்தலில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன்னா, போக நல்லா சில்லுன்னு இருக்கணும், அதுக்காக நான் போகல, கள்ளப்பணம்லாம் அங்கே இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் கார்டு பார்த்து 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 50 லேக்ஸ் போட்டுருவேன், நீங்கள் போய் செக் போட்டு இன்னைக்கு 7 லேக்ஸ் 20 லேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க சாப்பிடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் சொல்கிறது தான் எலெக்ஷனில், 100 பை சொல்லியா ஒரு கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டார். பாவம், நான் பிடிச்சிக்கிட்டேன். நம்ம அதை பற்றி அவர் பேசுறதில்லை இப்போ. அது மாதிரி பேச்செல்லாம் கெட்ட பேச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது சபையில். இப்போ என்ன பேசுகிறாருன்னா, அவர் பேசுறது ரெண்டாவது இருக்கட்டும். இப்போ அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் ஏன் அவரை போடணும்னு கேட்குறேன்னா, இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு, பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு நாகரிகம் இவையெல்லாம் கொண்டிருக்கிற நாடு. இந்த நாட்டில் ஒரே நாடாக என்றைக்கும் இது இருந்ததில்லை. அக்பர் படையெடுத்தான், இந்திய மலையோடு நின்றுட்டான். அசோகன் படையெடுத்தான், வாதாபியோடு நின்று போயிட்டான். முகலாய மன்னர்கள் ஔரங்கசீப் வந்தான், அவன் தக்காணத்திலோடு நின்றுட்டான். ஏன் கேட்டால், நாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது. வெள்ளைக்காரன் ஒருவன் தான் துப்பாக்கி முனையில் நிறுத்தி இந்த நாட்டை ஒன்றாக்கினான். ஆனால் ஒன்றாக்கினாலும் யாருடைய மொழியிலும் தலையிடவில்லை, யாருடைய மதத்திலும் அவன் தலையிடவில்லை, யாருடைய முடிவு கண்டத்திலும் தடையில்லை. அவன் வியாபாரத்தை அவன் பார்த்து ஆட்சி நடத்தினான். அதனால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்தது. அப்போ என்ன அர்த்தம், கோர்ட் இருந்தது, வக்கீல் இருந்தான், ஜட்ஜி இருந்தது, அப்பீல் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, அது என்ன, இந்தியா, ரைட், பாரத், இந்தியா கொடுக்கிறார் பாரத், சரி, ஏதோ வாத்து வேறுபட்டது, ஒரே மொழி இந்தி, ரைட், ஒரே இனம் இந்துக்கள் மட்டும், ஒரே நாகரீகம், எல்லாம் பாடி தடுதா போசிக்கணும், தூத்தி தலைப்பாயை கட்டிக்கணும், மீசு வச்சு ஆடுறது, அது பார்க்க, ஒரே இனம், ஒரே நாகரீகம், ஒரே பண்பாடு, இது ஆக்கணும்னு சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாட்டினுடைய பண்பாடு அது அல்லன்னு சொல்கிறோம். ஆகியனால கான்ஸ்டியூஷனை மாத்திரன்றார். கான்ஸ்டியூஷனில் இது ஃபெடரல் செட்டப், கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு நமது. இட் இஸ் நாட் எ யூனிட்டரி, யூனிட்டி சப்ஜெக்ட் அல்ல, ஒரு ஒத்தையாட்சி அல்ல, இது பன்மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி. அந்த ஆட்சியையே அகற்றி விட வேண்டும். ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும் அந்த ஆட்சியில், ஒற்றையாட்சியில் கவர்னர், அப்புறம் இங்கே சட்டசபை இருக்குமா, இருக்காது. அப்படின்னா என்ன இருக்கும், ஒரே கவர்னர் இருப்பான். இப்போ இருக்கானே, இவரோட அப்பா இருப்பான், அவன் இவனால் பரவாயில்ல, இவனோட மோசமாக இருப்பான், சட்டசபை இல்லைன்னா அவன் சேர்ந்து இருப்பான். ஆக பழைய காலத்து பாளையக்காரர் முறையில் ஆட்சி நடத்த விரும்புகிறான் மொழி, அதைத்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்றான். இது நார்த் இந்தியாக்காரனுக்கு புரியாது, அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அறிவாற்றல் மிக்கவன், இங்க எந்த பொறுப்பும் வேகாது. இந்த மண் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண், எங்கள் அண்ணாவால் அறிவூட்டப்பட்ட சமுதாயம், எங்கள் கலைஞரால் வீரமிக்க எழுச்சி உரையை கேட்ட சமுதாயம், எங்கள் தளபதி வழியில் நடக்கிற இந்து சமுதாயம்,
இங்க வந்து அது சொல்றதால தான் நாங்க சொல்றோம் இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஏத்துக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? நான் அதை தான் செய்வேன்ற நாங்க அதை சொல்றோம், நீ வெளியே போட்டு சொல்றோம். ஆக மக்கள் இடத்துல நாங்க கேட்கறோம். இது ஒண்ணு. சரி, நான் முன்னால சொன்ன மாதிரி போன முறை வந்தார் 5,00,000 போறேன்னார். இந்த முறை வந்து அதை பத்தி சொன்னாரா? சொல்லல. இந்த முறை என்ன சொல்றார்? ஒரு இந்தியாவினுடைய பிரதமர், மிகப்பெரிய பதவியில் இருப்பவர், அவர் நினைச்சா என்ன ஒன்றா பண்ணலாம், யார ஒன்றா உள்ள தள்ளலாம், எதை வேணா செய்யலாம், அவ்வளோ பெரியவர். அவர் சொல்றார், நான் ஆட்சிக்கு வந்தால் வந்த மறுகணம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் தரைமட்டமாக்கி விடுவேன். சவாய், இதுதான் ஜனநாயகமா? நான் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அதே என்ன சொல்றார்? தளபதியை கேட்டாங்க, அவர் ஜெயிச்சு முதலமைச்சரா பிரமாணம் எடுத்துட்டு வர்றாரு, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாட்டுக்குன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல, எனக்கு ஓட்டு போடாதவர்களும் என்னை வாழ்த்துகிற அளவுக்கு நான் நடந்து கொள்வேன். அவரு கலைஞர் மக, அண்ணா தம்பி, அறிவாளி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்சிக்கு வந்தா தரை மட்டமாக்கிடுவேன். இது சர்வாதிகாரம், சர்வாதிகாரம். ஆக்கிடுவீங்களா? ஆக்க முடியாது. நீங்க யார ஒண்ணும் ஆக்கலாம், திமுக ஆக்க முடியாது. இது ஆக்கணும்னு நினைச்சவெல்லாம் எல்லாம் படமாயிட்டான். ராஜகோபால் ஆச்சாரி தெரியுமா? ஐயா மோடி அவர்களே பெரியவரே தெரியும். தலையெல்லாம் மூளை, மூளை தலையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை. அந்த ஆள் சொன்னாரு, நான் மூட்டு பூச்சி நசுக்கிற மாதிரி இந்த திமுகவை நசுக்கிறேன்னா. சொன்னதுக்கு பிறகு கோட்டையிலிருந்து மூட்டை கட்டி அவர் அனுப்பிச்சோம், அதோடு போயிட்டார். போனவர் 67 வந்து நான் கூட சேர்ந்துக்கிறேன்னு மூட்டை போச்சு, அதெல்லாம் ஒதுக்கிட்டு வந்துட்டேன். கிழமை ரொம்ப சூரம் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 67 ஜெயிச்சோடனே பீச்சில் மீட்டிங், மீட்டிங்கில் அண்ணா உட்காந்துருக்காரு, இவர் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறார் அண்ணாக்கிட்ட, கருணாநிதி அண்ணாக்குல நீ முதல்ல பேசிடு, நான் அப்புறம் பேசுகிறேன். அண்ணாவுக்கா தெரியாது அவர் ஆழம்? இல்லைங்க, நீங்கள் முதல்ல பேசிடுங்க, நான் அப்புறம் பேசுகிறேன்னாரு. இல்லை இல்லை, நான் சில விஷயம் சொல்லணும், அதனால் நீ முதல்ல பேசு, நான் அப்புறம் பேசுகிறேன்னாரு. நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ சொல்கிறாரு அண்ணா, சொன்னார் நான் 2-3 வகை சொல்கிறேங்க, நான் பேசுனா அப்புறம் மணலை பார்த்து தாங்க பேச வேண்டியதாக இருக்கும், நான் சொல்கிறது கேட்கும் அப்படின்னா அண்ணா முடியாது நான் கிடச்சில. உடனே அதே மாதிரி அவர் பேசுனா அப்புறம் அண்ணா அவர் பேசினார். பேசும்போது சொல்கிறார் அவர், சில பேர் சொல்கிறாங்க ராஜாஜி பேச்சு கேட்டு தான் இனிமேல் அண்ணாதுரை நடப்பாருன்னு. அப்படி நடக்க மாட்டார்ன்றதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அவரை முதல்ல பேசுன்னு சொன்னேன், முடியாது நீ பேசுகிறான்னு என்னை பேச்சு விட்டாரு. இதுலேருந்தே என் பேச்சு அண்ணாதுரை கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போயிச்சிருந்தாரு. அந்த அண்ணா கிட்ட ட்ரைனிங் எடுத்த கட்சி வேணாம். இதே நான் வேறு நான்சென்ஸ் சொன்னார். அந்த பேர் கொதித்து எழுந்து சென்னை விமானத்தில் கருப்பொடி காட்டின கட்சி, களபலி தந்த கட்சி. ஆகியனால எங்களை வந்து நசுக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அவரோடு போட்டி போடுவேன்னு சொல்லுங்க. இந்த முறை நான் ஜெயித்தால் அடுத்த முறை தோக்கடிப்பேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய மனிதர் வாயிலிருந்து சிறிய வார்த்தைகள் வரலாமா என்பதுதான் என் கேள்வி. ரெண்டாவது என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சொல்லி இருப்பாங்க, யார் ஒன்னா வரலாம் இந்தியாவுக்கு, ஜெயின்ஸ் வரலாம், கிறிஸ்டின்ஸ் வரலாம், பௌத்தர்கள் வரலாம், எல்லாம் வரலாம். ஏன் சார்? இல்லை இப்போ ஈரானில் தகராறு நடக்குது, அவங்களும் ஓடிடுறாங்க, வரலாம், வாங்க வாங்க வாங்க. ஆனால் ரெண்டு பேர் வரக்கூடாது, ஒன்று இஸ்லாமியர் வரக்கூடாது, இன்னொன்று இலங்கை தமிழன் வரக்கூடாது. ஆ பாருங்க, ரெண்டு பேர் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது,
அவங்களோட காயா பழம் பார்த்து காயின்னு சொல்லிட்டீங்களா? ஏன் வரக்கூடாது? இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை அல்லவா இஸ்லாமியர்? இந்த நாட்டில் பிறந்து வளர்க்கவில்லையா? இந்த மண்ணில் பிறந்து, இந்த மண்ணில் சுவாசித்து, இந்த மண்ணிலே தானே செத்து போகிறான் காலா காலமாக. அவரை ஏன் நீ அந்நியன் நினைக்கிற? மற்றவெல்லாம் வரல, நான் மறந்து நினைக்கிறே, ஏன் பிடிக்கிற? அது நியாயமா? நான் கேட்குறேன், சுதந்திரத்துக்கு அவன் பாடுபடலையா? நான் இன்னும் சொல்லுகிறேன், வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் இஸ்லாமியன் தான், நாம் அல்ல. வங்கத்தில் சிராஜுதீன் அவன் எச்சரித்தான், வெள்ளைக்காரன் நமக்கு வியாபாரம் செய்யவில்லை, நாடு பிடிக்க வந்திருக்கிறான் என்று முதல் குரல் கொடுத்தவன் சிராஜுதீன்.